இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டீங்க, ஜாதி ரீதியாக இங்கே வாக்குகள் அளிக்குமான்னு கேட்டது. ஏன்னா இப்போ பாரிவேந்தர் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் அருண் நேரு, அவங்களுடைய அப்பா நேரு 1989 மந்திரி ஆனவர், இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் மந்திரி, 2023 35 வருஷம் அவர் தான் மந்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னராட்சின்னு அர்த்தம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்கிறார். திராவிட மாடல்னா என்னன்னு திருச்சியில் வந்து தான் அவர் பார்க்கணும். பேட்டி கொடுத்துருக்காரு திரு அருண் நேரு அவர்கள். நான் தான் சொன்னேன், 500 ஏக்கர் வாங்கினார் அவங்க அப்பா, அருண் நேரு ஜெயிச்சார்னா 5000 ஏக்கர் வாங்கிடுவாருன்னு சொன்னேன். நேற்று என்ன சொல்லியிருக்காரு? மண்டச்சநல்லூர்லேருந்து துறையூர் வரைக்கும் மிகப்பெரிய இடம் இருக்குது, அதில் உணவு பூங்கா கொண்டு வருவேங்கிறார். மண்ணச்சூழல் இருக்க ரைஸ் மில்லை பெருசாக்குவாங்கிறார். மண்ணச்சூழல் இருக்க ரைஸ் மில் எல்லாம் வீணா பண்ணதுக்கு காரணமே மாடர்ன் ரைஸ் மில்லை இவர் பூவாளர்களை கொண்டு வந்தது தான். அவற்று இருக்க மாடர்ன் ரைஸ் மில் 200 கோடி ரூபா ஒர்த் உள்ளது. அந்த மாடர்ன் ரைஸ் மில்லை சவுத் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, அப்படி ஒரு மாடர்ன் ரைஸ் மில், ஜெர்மன் டெக்னாலஜி. அது வந்ததுனால தான் மண்ணச்சூழல் இருக்க 300 ரைஸ் மில் அடிபட்டுச்சு. இப்போ கண் வச்சுட்டார் அருண் நேரு, மண்ணச்சூழலேருந்து துறையூர் வரைக்கும் 5000 ஏக்கர் வாங்க ரெடி ஆகிட்டார், அதில் கேட்டால் உணவு பூங்கா கொண்டு வரப்போறேன்னு சொல்கிறார். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொது விரோதியாக இருக்க வேண்டிய நேரோட பையன் தான் அங்கே போட்டியிருக்கிறார்.